நம்ம ஊர் செய்திகள் தொடர்கின்றன. தொடர் மழையின் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தொழிற்பேட்டை வளாகத்தில் தேங்கியுள்ள மழைநீரால் ஊழியர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். முழங்கால் உயரத்திற்கு தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரில் இறங்கி செல்லும் போது பல வாகனங்கள் பழுதாகி நிற்கின்றன. இதனால் அவற்றை தள்ளிச் செல்லக்கூடிய சூழல் காணப்படுகிறது. அங்குள்ள தொழிற்சாலையிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளும் தேங்கியிருக்கக்கூடிய நீரில் கலப்பதால் சுகாதார சீர்கேடும் ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுகிறது. மயிலாடுதுறையில் தனியார் தங்கும் விடுதியில் பின்புறம் கிடந்த வடமாநில சிறுவனின் உடலை மீட்ட போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டமங்கலம் தெருவில் உள்ள தங்கும் விடுதியில் தங்கியிருந்த சீதாராம் மோகன் ராஜன் என்பவர் நேற்று முன்தினம் இரவு தொலைபேசியில் பேசுவதற்காக சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் திரும்பி வராததால் நண்பர்கள் தேடிச் சென்றுள்ளனர். அப்போது விடுதியின் பின்புறம் உடலில் பலத்த காய் இவரோட நிலத்திலேயே நர்சரி வச்சிருக்காரு. வெறும் செடியை வித்து வருஷத்துக்கு 2 கோடி சம்பாதிக்கிறாரு. அவரோட சீக்கிரத்த கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப் இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இதுடன் சடலமாக கிடந்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கள்ளச்சாராயம் விற்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். எங்கவெள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஏரிக்கரை, சுடுகாடு மற்றும் சாத்தப்பாடி பகுதிகளில் கள்ளச்சாராயம் விற்ற 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பாக்கெட்டுகள் மற்றும் லாரி டியூப்களில் வைக்கப்பட்டு இருந்த 330 லிட்டர் கள்ளச்சாராயமும் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஸ்மார்ட் சிட்டி நிறுவனம் சார்பில் வாலாங்குளம் அருகே வான்விளக்கு திருவிழா நடைபெற்றது. அதில் மாநகராட்சி ஆணையர் பிரதாப் உள்ளிட்டோர் பங்கேற்று வான்விளக்குகளை ஏற்றி பறக்கவிட்டனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட வானவேடிக்கையையும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. அதே நேரம் பல்லுயிர் சூழல் கொண்ட வாலாங்குளத்தில் வானவேடிக்கை நிகழ்த்தப்பட்டதற்கு சமூக ஆர்வலர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே லாரி டியூப் மற்றும் பாக்கெட்டில் கைப்பற்றப்பட்ட 150 லிட்டர் கள்ளச்சாராயத்தை காவல்துறையினர் தீயிட்டு எரித்தனர். தீபாவளியை முன்னிட்டு ஐயம்பாளையத்தில் உள்ள ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயர் மலை அடிவாரத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வருவதை அறிந்து சாராய வியாபாரிகள் தப்பி ஓடினர். இதையடுத்து அங்கிருந்த சாராயத்தை காவல்துறையினர் எரித்து அழித்தனா்.